ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப், அப்புறம் ஒரு 1/3 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/3 கப் கொக்கோ பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ தனியாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 5 முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் நல்லா மேலே புஷ்ன்னு வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா பீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம 1 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையோட எல்லோவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்மெல்லெஸ் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவரிங்காக 1/4 கப் தண்ணியில் 1 டீஸ்பூன் காஃபி தூள் எடுத்துகிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண இந்த மாதிரி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கேக் பேட்டர் ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 வடைக்கல்ல கல் உப்பு போட்டு அதை நல்லா ப்ரீஹீட் பண்ணுறோம். இப்போ நம்ம 1 கேக் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் கேக் எங்கேயும் ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம். ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 டேப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறதுல இதை வச்சிடலாம். இது நல்லா கவர் பண்ணிவிட்டு 1 45 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சிடலாம். ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இது கரெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு 1 டூத் பிக் எடுத்து அதில் குத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டூத் பிக்கில் எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போனா இது நல்லா வெந்துருச்சு. 1 பேன் எடுத்துட்டு அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை, துருவி வச்சுருக்க செரி 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். க்ரீம் நல்லா கூலிங்காகவே இருக்கிறதுக்காக 1 பிளேட்டில் ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே 1 கிளாஸ் பவுலில் 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கோம். இதில் 1/3 டீஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் சர்க்கரை இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதில் பீட் பண்ணி எடுத்துக்கணும். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கில் இருக்கிற டாப் லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் 1 கட் பண்ணி 2 லேயராக பிரித்து எடுத்துருக்கோம்.
லேட்டோட ஒட்டுறக்காக கீழே க்ரீம் போட்டுட்டு மேலே கேக் வச்சிடலாம். இப்போது கேக்கோட பாட்டம் லேயர் மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமையும் சுகர் செரி சிரப்பையும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம கேக்கோட டாப் லேயர் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம கீழே மாதிரியே சுகர் அண்ட் செரி சிரப்பை நல்லா நிறையா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறையா ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கேக் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். அது மேலே விப்பிங் க்ரீம் நிறையா போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் சாக்லேட் எடுத்து மேலே நல்லா துருவி போட்டுட்டு மேலே டாப்பிங்ஸ்க்கு நாங்கள் ஒயிட் க்ரீம், செரி அண்ட் சாக்லேட் சாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.